ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்மில் பல பேர் பணம் வேண்டும் புகழ் வேண்டும் கார் வேண்டும் வீடு வேண்டும் மற்றவர்களை விட எல்லாம் பெரிதாய் வேண்டும் என்று பல வேண்டுதல்களை தினந்தோறும் கடவுளிடம் வேண்டுகிறோம் கடவுளிடம் நம் வேண்டுதலை சொன்னால்தான் கடவுளுக்கு தெரியுமா என்ன இதை விளக்கும் விதமாக மாணிக்க பெருமான் தனது திருவாசகத்தில் குழைத்த பத்து அந்தாதியில் விளக்கியுள்ளார் மாணிக்க பெருமான் தான் செய்த பழைய வினைகள் தன்னை துன்புறுத்துவதை விவரித்து தனக்கு அருள் செய்யுமாறு மனம் வருந்தி சிவபெருமானிடம் வழிபடும் திருவாசகத்தின் பத்து பாடல்களை கொண்ட தொகுப்புத்தான் குழைத்த பத்து இது திருப்பெருந்துறையில் அந்தாதியாக அருளப்பட்டது அதில் இறைவனை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்பதை ஒரு பாடலில் சொல்லியுள்ளார் அந்த பாடலைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த பாடல் வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார் கரியோய் நீ வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீயாதருள் அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லாள் வேண்டும் பரிசொன்றுண்டென்னில் அதுவும் உந்தன் வெறுப்பன்றே இதுதான் அந்த பாடல் இதோட பொருள் இறைவா எனக்கு என்ன வேண்டும் என்பதை நான் அறியேன் நீதான் அறிவாய் என் பிறவிப்பினி தீர்க்கும் மருத்துவராக நீ இருக்கின்றாய் நோயாளியின் நோய் என்ன என்று மருத்துவர்தான் தான் அறிவாரே அன்றி நோயாளி அறிய முடியாது எனது பிறவித் துன்பம் நீங்க எதனை அருள வேண்டும் என்பதை நீயே அறிய ஆக எனக்கு சுகமளிக்க வல்லது எதுவோ அதனை வழங்கும் பொறுப்பு உன்னுடையதே இதுதான் இந்த பாடலோட பொருள் ஆனா இந்த பாடலின் உட்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம் அனைவருக்குள்ளும் சிவபெருமான் உள்ளார் நிகழும் அனைத்திற்கும் சிவபெருமானே பொறுப்பேற்றுக் கொள்கிறார் என்பதனை சூட்சமமாக சொல்கிறார் மாணிக்கவாசகர் உண்மையான பக்தியுடையோர் இறைவன் எதை தந்தாலும் அதை விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளும் தெளிவான மனநிலையை கொண்டிருப்பர் என்பதை தெளிவுபடுத்துகிறது இப்பாடல் எல்லாம் அவன் செயல் நமக்கு என்ன தேவை எப்போது தேவை என்பது அவனுக்கு தெரியும் நாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இறைவன் எதை தந்தாலும் அதை விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தெளிவான மனநிலையை அனைவரும் அடைய வேண்டும் சில நேரங்களில் இறைவன் நம் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதில்லை ஏன் நாமே அதை திருப்பி சோதனை செய்து கொண்டால் காரணம் நமக்கே தெரியும் ஏனென்றால் அந்த பிரார்த்தனை மிகவும் தன்னலமாக இருக்கும் அல்லது அடுத்தவனுக்கு துன்பம் தருவதாக இருக்கும் எதிர்காலத்தில் அது நன்மை தராததாகவும் இருக்கும் எனவே அந்த பிரார்த்தனை நடப்பதில்லை இறைவனுக்கு எது தரத்தக்கது என்பது தெரியும் ஆகவே அவர் தன் திட்டப்படி வழங்குவார் எனவே முடிவை இறைவன் கையில் விட்டுவிட வேண்டும் எதை தர வேண்டுமோ அதை அவர் நிச்சயம் தருவார் இந்த பாடலுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான கதை உள்ளது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன கதையை சொல்கிறோம் கேளுங்கள் ஒரு வழிப்போக்கன் நீண்ட நெடுந்தூரம் பயணம் செய்து கலைத்து போனான் ஒரு மரத்தின் நிழலில் படுத்துக்கொண்டு சிந்திக்க துவங்கினான் அடடா இங்கு மட்டும் ஒரு மெத்தை இருந்தால் எவ்வளவு சுகமாக இருக்கும் என்று நினைத்தான் அடுத்த கணத்தில் அவன் உடல் மெத்தை மீது இருந்தது அவனுக்கு ஒரே ஆச்சரியம் சிறிது நேரம் அதில் விழுந்து புரண்டு ஆனந்தித்தான் அடடா இப்போது மட்டும் என் உடல்வழி தீர ஐந்தாறு அழகான பெண்கள் வந்து என் கால்களை பிடித்து விட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணினான் என்ன அதிசயம் அடுத்த நொடியில் அங்கே சில அழகிகள் வந்து அவனுக்கு மசாஜ் செய்ய துவங்கினர் சிறிது நேரம் ஆன பின்னர் பசி வயிற்றை கிள்ளியது நல்ல அறுசுவை உண்டி கிடைத்தால் சுகமாக இருக்குமே என்று நினைத்ததுதான் தாமதம் ஆவி பறக்க அறுசுவை உண்டி கிடைத்தது எல்லா தேவைகளும் கிடைத்துவிட்டால் தேவையற்ற பயம் வந்துவிடும் அந்த வழிபோக்கனுக்கும் வேண்டாத ஒரு பயம் வந்தது அடடா நாம் நடுக்காட்டில் அல்லவா மரத்தடியில் படுத்துக் கொண்டிருக்கிறோம் இப்போது ஒரு புலி வந்து நம்மை அடித்து கொன்றுவிட்டால் நான் என்ன செய்வது என்று நினைத்தான் அடுத்த வினாடி புலி தோன்றி அவனை கடித்து குதறி கொன்றுவிட்டது இந்த கதையை சொன்ன ராமகிருஷ்ண பரமஹம்சர் நம்மை எச்சரிக்கிறார் இறைவன் கருணைக்கடல் கடல் கற்பக விருட்சம் கேட்டதையெல்லாம் கொடுத்து விடுவான் நாம் தான் கேட்பதில் கவனமாக இருக்க வேண்டும் எனவே இனி நமக்கு என்ன வேண்டும் என்பதை நம்மில் நிறைந்துள்ள அவனிடமே விட்டுவிடுவது நன்று நம் அன்பர்களும் இனி இறைவனை வழிபடும்போது மாணிக்கவாசகரின் மாணிக்க வாசகரின் இந்த வேண்டத்தக்கது அறிவோயினி பாடலை சொல்லி எல்லாம் வல்ல ஈசனை வேண்டி தினந்தோறும் வழிபட்டு பலன் பெற நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அதைவிட முக்கியமானது இப்படிப்பட்ட ஒரு நல்ல பதிவை எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி வாழ்க வளமுடன்